ஹலோ வணக்கம், என் பேரு விசேஷ்கா. இப்போ நான் யாரை பற்றி பேச போகிறேன்னா, தளபதி விஜய் சார் தப்பு தப்பாக பேசுனேன் மீரா மித்துன். மீரா மித்துன், உங்களுக்கு என்ன பைத்தியமான மண்டல விஜய் சாரை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் யார்? இங்கே பிக் பாஸில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு யாருன்னு தெரியும். நான் அங்கே தொத்து இங்கே தொத்து ஜோ மைக்கில் தொத்து விஜய் சார் மேலே கை வைக்க பார்க்குறீங்களே. ஸோ விஜய் சார் உங்களை அவளுக்கு வரலன்னு சொன்னீங்க, முதல் உங்களை அவ்வளோ முடிங்க. நாங்கள்லாம் கிளம்பிட்டோங்கண்ணா, நீங்கள் தாங்க மாட்டீங்க. விஜய் சாரை மரியாதை கொடுத்து பேசுங்க. மீராபியா மீராபியா, யாருந்து மீராபி? இங்கே வா. விஜய் பேன்ஸும் சூர்யா பேன்ஸும் நாளை காலையில் உனக்கு இருக்கு பாரு வேக்காடு. ஆ, நீ பேசுவ, பேசி பாரு. உன் மூஞ்ச பார்த்தல நீ ஒரு உலக ஐட்டம். உன் மூஞ்ச பார்த்தியா? கண்ணில் பாரு, மூஞ்ச பாரு, மூஞ்ச டொக்குழுந்துக்கு டொக்குழுந்து. அட நார மூதேவி, பேசி பாரு நீ. அங்கே வீட்டை பேசி இங்கிட்ட பேசி பாரு நீ. செத்த மூதேவி, நீலாம் நீலாம் ஒரு ஆளு மேரு. டிவி யாருக்குண்ணா? இப்போ தான் பார்த்தேன். இந்த மீராவா மீராவா? எவாவா மூஞ்ச பார்த்தாலே இவருக்கு. அவா வந்து பேசுகிறா, விஜயோட வீட்டையும் பேசுவாங்களாம், சூர்யாவோட வீட்டையும் அவங்களையும் பேசுவாங்களாம். ஏன் மூதேவி சொல்கிறேன் கேளு, நீ இப்படி பேசுனா நீ இப்படிலாம் பேசி சொல்ல வேண்டாம். ஒன்று சொல்லுங்களே, சல்லு சல்லுன்னு சொல்கிறாங்களா, அவங்ககிட்ட போய் நடி, நீ பிரபலமாயிடலாம். என்ன இதுக்கு நீ விஜய் வீட்டை பேசுவேன் ஜெய பேசுவான்? நான் அடுத்து கிச்சு முதுக்க மாறுத்து மூதேவி, பேசி பாரு பாரு நீ தலைவரே. மீரா மித்துன், நான் வந்து நான் உங்களை எந்த வீடியோவிலையும் பார்த்ததே கிடையாது, எந்த டிவிலையும் பார்த்தது கிடையாது. சாரி, உங்களைன்னு சொல்லிட்டேன், உன்னை. ஏண்டி, நான் உன்னை எந்த வீடியோவிலையுமே பார்த்தது கிடையாது. ஸோ உன்னை தப்பாக செலெக்ஷன் பண்ணிக்கிருக்காங்க. நீ ஒரு இந்தியன் ஃபிலிம் ஆக்டரா? எனக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ இதான் மொதல் டைமாக நான் உன்னை பார்க்குறேன். நீ எந்த படத்தில் நடிச்சேங்கிறத என் லைஃப்பில் நான் இதுவரையும் பார்த்ததே கிடையாது. ஸோ நீ வந்து டைரெக்டாகவே ஓப்பனாகவே சொல்லுது, அவளோட போட்ட வீடியோவுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து தே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்களா. நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது அந்த மாதிரி தானே. ஸோ அதனால் வந்து உன்னை யார் பர்டிகுலராக வந்து உன்னை பேசுனாங்களோ, பர்டிகுலராக அவனோட நேமை மென்ஷன் பண்ணியோ, இல்லை யாரெல்லாம் உன்னை அந்த மாதிரி சொல்கிறாங்களோ அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணி நீ சொல்கிறதுல தப்பு கிடையாது. டைரெக்டாகவே தளபதியோட பொண்டாட்டி சங்கீதா தே, சூர்யாவோட பொண்டாட்டி ஜோ, அவ்வளோ ஒரு தே அப்படின்னு சொல்கிற. ஸோ உனக்கு எவ்வளோ தைரியம், உனக்கு யார் இந்த தைரியம் கொடுத்தாங்க? ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிமில் நீ ஒர்க் பண்ணிகிட்ருக்க, அதை மறந்துடாத. சரியா, ஏதோ ஒரு சின்ன சின்ன ரோல் கொடுக்குறாங்க இந்த ஐட்டம் சாங்ஸுக்கு, அந்த மாதிரி ஏதோ சைடில் பண்ணிகிட்ருக்குற. கரெக்டாக பண்ணிவிட்டு நீ பாட்டு வேலையை பார்த்துட்டு போகிறத விட்டுட்டு, தேவையில்லாமல் ஒரு பெரிய பெரிய ஆக்டரோட பொண்டாட்டியை பற்றியோ அவங்களோட பற்றியோ நீ தப்பாக பேசுகிறதில்ல. அவ்வளோதான் உன்னோட ஃபிலிமோட லைஃபே முடிய போகுது, அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சுப்பார். ஸோ உன்னை பற்றி கூகுளில் அடித்தாலே தப்பாக தான் வருது. ஒரு பிக்சர் இல்லாமல் கிளாமரு, இந்த இப்போ ஒரு ட்விட்டரில் ரெண்டு வீடியோ போட்டிருக்குல்ல அதுலேயும் கிளாமராக தான் இருக்க, அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே கல்டி போட்டு இருக்க. ஒரு டீசெண்டாக நீ தமிழ் பேசுகிற, தமிழ் பொண்ணு தானே நீ, வீடியோவில் தான் அந்த மாதிரி கல்டி காட்டி சுற்றிட்டு கிடக்கிற. ஸோ ஒரு ஒரு லைவில் போடும்போது கூடவா உன்னோட ட்ரெஸ்ஸிங் கோடு கரெக்டாக இருக்கக்கூடாது? இப்படிலாம் பண்ணுறதுனால தான் உன்னை வந்து தேங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உன்னோட சைடு நீ கரெக்டாக உன்னோட எரரில் நீ கரெக்ட் பண்ணிட்டுன்னு வைங்கன்னா, உன்னை யாருமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் போகட்டும், நீ மொதல் வீடியோவில் சொன்ன, அதாவது நிறைய வந்து இந்த அப்பாவோட ரெக்கமெண்டேஷன் அண்ட் ஃபேமிலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிமில் வந்துட்டுருக்குறாங்கன்னு சொன்னேன். பர்டிகுலராக நீ ஏன் சூர்யாவும் விஜயை பற்றி மட்டும் பேசுகிற? வேறு யாருமே இல்லையா? ஆ, ஸோ சினிமாக்கிற பையன் சினிமாவில் தான் வரணும், சரியா சினிமாவில் வரக்கூடாதா? ஆ, ஸோ அவங்க எல்லாமே கண்டினியூ வராங்க, அது அவங்களோட திறமை, அவங்களோட அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு சூஸ் பண்ணி அவங்க சினிமாவில் என்ட்ரி ஆகி வந்துட்டுருக்குறாங்க, அது அவங்களோட வே. அதை விட்டுப்பட்டு நீ எதுக்கு தேவையில்லாத வார்த்தையில் ஏன் உனக்கு விஜயம் மட்டும் ஏன் நீ பேசுகிற? வேறு யாருமே கிடையாதா? எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்டைரக்டாக எஸ்டிஆரை வேறு சொல்கிற நீ. ஸோ எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? எதுவும் வாய்ப்பு கிடைக்கலையா? உன்னை யாரும் கூப்பிட மாட்டிருக்காங்களா படத்துக்கு? இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறது கூட உன்னை யாரும் கூப்பிடலையா? ஸோ நான் டைரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன் ஷார்ட் ஃபிலிம் ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம். வேணா என்னோட ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஐட்டம் சீன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வேணா நீ வந்து நடி, நான் சான்ஸ் கொடுக்குறேன். இல்லை ஷார்ட் ஃபிலிமில் சின்ன சின்ன ரோல் கிடைக்கும், வந்து ட்ரை பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உன்னை பற்றி பேசுகிறாங்கண்ணா, உன்னை பற்றி மட்டும் பேசு. அது விட்டுப்பட்டு தளபதியோட ஒய்ஃபை பற்றியோ தளபதியோட ஃபேமிலி பற்றியோ நீ பேசுகிறது சரியில்லை. ஸோ என்னோட நீ பெரியவ, உனக்கு வந்து மரியாதைலாம் கொடுக்க முடியாது. ஸோ நீ வந்து இந்த தளபதியோட ஃபேன்ஸு அப்படியே பச்சையாக
டைரக்டாக ஓப்பனாகவே வந்து அந்த பொம்பளை சொல்லுது, சங்கீதா எத்தனை பச்சை தே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறா. எந்த அளவுக்கு அந்த பொம்பளைக்கு தைரியம் கொடுத்தது யார்? ஸோ இதுக்கு பின்னாடி உள்ள சில வைரஸ்களாக யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த பொம்பளை வந்து இவ்வளோ வெளிப்படையாக வந்து ஒரு தளபதி வந்து சூரியவன் பேசுகிறா அப்படின்னா அவ்வளோ ஏங்க ஒருத்தங்களை தெரியாமல் தான் கேட்குறேன், உங்களை வந்து தேன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வீடியோவில் எவ்வளோ டீசெண்டாக நீங்கள் பேசணும், எதுக்கு அப்படி பேசுகிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது, உனக்கு என்ன கிடைச்சிச்சு, அவார்டு கூப்பிட்டு ஏதாச்சும் ஆஸ்கர் கொடுத்தாங்களா, இல்லை ஏதாச்சும் உன்னை இந்த உலகத்துலேயே நீ தான் சிறந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன அவார்டு கொடுத்தாங்களா, நீ பேசுகிறதுனால உனக்கு என்ன? இப்போ பார்த்தியா உன்னை தான் தப்பான்னு நினைக்கிறாங்க. ஓகே, தளபதியோட ஃபேன்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு சரியான ரெஸ்பெக்ட் பண்ணுறதுலன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் வந்து எனக்கு சுத்தமாக புரியல. ஆடியோ லான்ச்சில் மெர்சல் ஆடியோ லான்ச்சில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தளபதியோட ஃபேன் எப்படி அப்படின்னு. இப்போவும் தளபதியோட ஃபேன்ஸ் வந்து கேர்ள்ஸை தங்கச்சி மாதிரி தான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஆனால் நீ வந்து தளபதியை பற்றி தப்பாக பேசுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அந்த தேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சிக்க. பயந்துட்டு பொட்டை மாதிரி வீட்டில் இருக்காங்க, நாட் லைக் தட், யூ நாட் சப்போஸ் டு யூஸ் தட் வேர்ட், இந்த மாதிரிலாம் வந்து நீ பேசாத. ஆனால் சினிமாங்கிற வாழ்க்கை நீ மறந்து உனக்கு இனிமேல் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் தளபதி ஃபேமிலியை இன்க்ளூட் பண்ணிட்டேன், சூர்யாவோட ஃபேன்ஸோ சூர்யாவோட ஃபேமிலியை பற்றி நீ பேசிட்ட. இப்போவும் சொல்கிறேன், வாயும் எல்லாத்தையும் மூடிட்டு சைலண்ட்டாக உன்னோட டியூட்டி என்னவோ அதை கரெக்டாக பார்த்துட்டுரு. தேவையில்லாமல் தளபதியோட ஃபேன்ஸை தப்பாக பேசுகிறது, தளபதியை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சிக்கக்கூடாது, சரியா? திஸ் இஸ் அ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங் ஃபார் யூ, சரியா? நீ ஷூட்டிங்லேயோ மற்ற எல்லா விஷயங்கள்லையும் நீ வெளியில் வந்தனாலும் ஸோ உன்னை வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. இது தப்பான, நீங்கள் பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு, அப்படிலாம் பேசக்கூடாது. அடக்கம் ஒடுக்கமாக ட்ரெஸ்ஸிங்லாம் மாற்றிட்டு டீசெண்டாக இருக்க ட்ரை பண்ணு. தமிழ் பொண்ணுங்க இப்படி பேசக்கூடாது. நாங்கள் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ் கல்ச்சரை அசிங்கப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளோ நீ போடக்கூடிய ட்ரெஸ்ஸுங்களோ எல்லாமே வந்து ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. உன்னை பற்றி ஏதாச்சும் டைப் பண்ணாலே இல்லை வல்கராக ரொம்ப கேவலமாக வருது. உன் பேரை யூஸ் பண்ணி நியூடுன்னு போட்டால் அப்படியே கேவலம் பச்சை பச்சையாக வருது. ஸோ அதில் அப்படி வர்றதுனால தான் உன்னை அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மொத கேர்ள்ஸை மதிக்கணும் அப்படின்னா யூ ஷுட் பி பர்ஃபெக்ட், நீ கரெக்டாக இருந்தனா மட்டும்தான் உன்னை வந்து மதிப்பாங்க.